உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். இஸ்ரேலர்கள் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம். யார் சொல்லுகிறார்? எஸ்ரே குமார்த்திகள் சொல்லுகிறார்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? சூலமித்யாளை பார்த்து சொல்லுகிறார்கள். எஸ்ரே குமார்த்திகள் சேவ்டு பீப்புளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள், அன்பில் பூரணப்படாதவர்கள். ஆனால் சூலமித்யாள் அன்பிலே பூரணப்பட்டவர், அவள் டிரைடாக இருக்கிறார். இப்பொழுது எஸ்மே குமார்த்திகள் சுரவதியாரை பார்த்து, மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன சொல்லும், நேசர் எங்கே போனார்? இசையே அவர் எவ்விடம், நேசர் எவ்விடம் போனார்? நாங்களும் உன்னோடு கூட அவரை தேடுவோம் என்று சொல்லுகிறார். உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம். We may seek him with thee. உன்னோடு கூட நாங்களும் தேடுவோம். Where is the beloved stand aside? அவர் எவ்விடம் போய்விட்டார் என்று கேட்கிறார். முதலாவது என்ன கேட்டார்கள்? சுகந்தியால் சொல்லுகிறார், எஸ்னை குமார்த்திகளே, நீங்கள் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்லும், அவருக்கு சொல்லும்படி உங்கள் மேல் ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எஸ்னை குமார்த்திகள் என்ன சொல்லுகிறார்கள்? உன் நேசர் எதினால விசேஷிகளுக்கு ரூபவதியே, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர், அவர் எதினால் விசேஷித்தவர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இவள் என்ன சேர்ந்தால், என் நேசர் எப்படிப்பட்டவர் என்பதை அவளுக்கு அவர்கள் விளக்கி சொல்லுகிறார். என் நேசர் வெண்மை சிவப்புமானவர், 1000-10000 பேருக்கு சேர்ந்தவர். பின்பு அவள் டென்ஃபோல்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுகிறார், தலையிலிருந்து சொல்லுகிறார். கடந்த 2-3 வாரமாக அதை தியானிச்சிருக்கிறோம். அவளுடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவளுடைய தலை கையில் சுருள் சூழலாகவும் காலத்தை போல கருமையாக இருக்கிறது, அவளுடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றுதான் அந்த புறா புறாவுடைய கண்கள் எப்படி இருந்திருப்பாங்க. சார்லஸ் எனக்கு இந்த படத்தை கொடுத்துருக்கிறார். அவளுடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பான வேண்டும், பாலில் கழுவப்பட்டவர்களும் நேர்த்தியுமாய் பதிக்கப்பட்டவருமாய் இருக்கிறது, அவருடைய கண்கள் இதமாக புறா கண்களை போல இருக்கு. மாத்திரமல்ல தொடர்ந்து சொல்கிறாள், அவருடைய கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளை போல இருக்கிறது, அவருடைய முதல்கள் லீலி புஷ்பத்தை போல இருக்கிறது, அவருடைய வாய் வந்து கந்த வர்க்க பாத்தியை போல இருக்கிறது, அவருடைய அங்கம் இந்த நீளம் இழைத்த யானை தந்தத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, இது அவருடைய கால்கள் அவருடைய கைகள் பழைய பச்சை பதித்த பொன் வளையலுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அவருடைய கால்கள் பசுப்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல்லை போல் வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது, அவருடைய ரூபம் லீபனோனை போலவும் கேதுவை போலவும் சிறப்பாய் இருக்கிறது, அவருடைய வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, இவரே என் நேசர், எஸ்ரே குமார்த்திகளே இவரே என் சிநேகி, he is my friend, oh daughters of Jerusalem, he is my beloved என்று சொல்லும் பொழுது அவன் அதை கேட்கிறான். டென்ஃபோல்ட் டிஸ்கிரிப்ஷன் அவன் கேட்ட பொழுது அவங்களுக்கும் இப்பொழுது ஆண்டவரை தேட வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. எங்களுக்கும் அவன் தேவை, இவ்வளவு விசேஷித்தவரா, அதனால் நாங்களும் உன்னோடு சேர்ந்து அவரை தேடுவோம் என்று சொல்லுகிறார். நம் மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது இதை மற்றவர்களுக்கும் இயேசுவை தேட வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று, அவரை நேசிக்க வேண்டும் என்று ஒரு இன்ஸ்பிரேஷன் வர வேண்டும். எத்தனை பேர் நீங்க அப்படி செய்வீங்க? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து என்ற காலத்திலே வார்த்தையாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையை உயர்த்தி காண்பிக்கும் பொழுது
The messenger of heaven. கர்த்தர் இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை உயர்த்தி காண்பிக்க முடியுது. ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்புகள். இப்பொழுது அந்த இஸ்ரவேல் குமாரிகளுக்கு அந்த அன்பு வருது. Speaking to others of his love and beauty. இதோ இயேசு கிறிஸ்துவுடைய அழகையும் அவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் பேசும் பொழுது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு ஏற்படும். இதை ஊழியம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு வீட வாடகை எடுத்து அங்கே போய் பிரசங்கம் பண்ணி ஆள் சேர்க்கறது ஆயிப்போச்சு. ஒருத்தர் ஊழிய ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே போய் நாலு பேர் சேர்க்கறது, இங்கே போய் நாலு பேர் சேர்க்கறது, சாதன தப்பு இதுதான் ரைச்சு அப்படின்னு சொல்ல ஊழியம். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்து அவருடைய வார்த்தையை உயர்த்தி காண்பித்து ஜனங்களுக்கு அந்த வார்த்தையின் மேல் விசுவாசமும் அன்பும் வந்து அதை பற்றி கொள்ள வய செய்வதுதான் உண்மையான ஊழியக்காரர் செய்கிற கஷ்டம். அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் கூட்டத்தை கொஞ்சம் சேர்க்கலாமா, நம்ம பாஸ்டரா மாறிடலாமா, இப்படி செய்யும் பொழுது அது ரியல் மினிஸ்ட்ரி கிடையாது. சுலபத்தியால் அமிதமான ஊழியத்தை செய்ய, சுலபத்தியால் இயேசு கிறிஸ்துவின் தலையிலிருந்து கால் வரைக்கி அவனுடைய நேசரை வந்து எவ்வளவு விசேஷித்தோம், உன் நேசர் எதுதான் விசேஷித்தோம், உங்களுடைய மெசேஜ் ஏன் அது ஸ்பெஷல் மெசேஜா இருக்கு, உங்களுடைய மெசேஜ் எங்க மெசேஜை காட்டிடும், மற்ற நேசரை பார்க்கலாம் உன் நேசர் எதினால் விசேஷித்தார், இந்த டீச்சிங் எவ்வளவு ஸ்வீச்சா இருக்கிறது, எவ்வளவு வெளிப்பாடா இருக்கிறது என்று அவன் உயர்த்தி காண்பிக்கும் பொழுது ஜனங்கள் அந்த வார்த்தையை நேசிப்பாங்க. அப்படிதான் ஜனங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண சுவர்த்தியாவுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர் நிந்திக்கப்பட்டவர்களாக நேசரை அவர் இழந்து போய் ஒரு வந்து அவமானமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை மத்தியிலையும் அவருடைய அன்பு குறையவில்லை. இதன் நேசரோடு அவர் ஏற்கனவே ஒரு அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார், ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்ததாலே, அவருடைய அழகையும் அவருடைய அன்பையும் அவள் அறிந்திருந்தபடினாலே இப்பொழுது அதை மற்றவனுக்கு சொல்லும் பொழுது அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்களும் உங்க கூட சேர்ந்து உங்க கூட சேர்ந்து அவரை தேடுவோம். மற்ற நேசரை பார்க்கலாம் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என்று இந்த மாணவர் கேள்வியை கொடுத்தாங்க. அந்த கேள்வியுடைய டோன் வேற மாதிரி இருக்குது. இப்போ அவங்களுடைய டோன் வேற மாதிரி மாறிட்டு ரொம்ப ஹம்புலா மாறிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எத்தனை பேர் நம்ம அப்படி இயேசுவை மையப்படுத்தும் அவர் இன்றைக்கு நான் யாருக்காக ஒருத்தி இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல வேண்டும். இந்த மெசேஜினுடைய மகத்துவம் என்ன, கர்த்தர் இந்த காலத்திலே வெளிப்பட்ட ப்ராமிஸ் வேர்டுடைய மகத்துவம் என்ன என்பதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்க ஜெபித்தா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அந்தரங்கத்துல கேட்கறத வெளியரங்கமா மற்றவங்க சொல்லு, இங்க நீங்க அந்தரங்கமா கேட்கறத வெளியே மற்றவங்க சொல்லும் பொழுது இதுல ஜனங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கும் ஒரு விருப்பம் ஏற்படும். உன் நேசர் எங்கே போனார், இஸ்ரேல் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம். சாலமோனை பற்றி தான் அந்த டிஸ்கிரிப்ஷனை அவள் கேட்கிறாள், அவள் கேட்கிறார்கள், ஆனாலும் இவளுடைய அன்பு விசேஷம், அவளுடைய அந்த காட்டில் இவளுடைய அன்பு விசேஷம். அவங்க இல்லாத வரைக்கும் அவரு எல்லாரும் போன ஒருத்தர் தான், இதுவும் ஒரு சர்ச்சு தான், அது சர்ச்சு தான், எல்லாருக்குமே ஆர்டர் இருக்காது. எல்லாம் சோழமும் எல்லாரும் போல ஒரு மனுஷன் தான் அப்படின்னு நினைச்சாங்க. இப்பொழுது இவள் இவருடைய அழகையும் அவருடைய அன்பையும் குறித்து சொல்லும் பொழுது இத உண்மையிலே உங்களுடைய நேசர் விசேஷித்தவர் தான், அவளுக்கு உதவி செய்ய அவர்கள் விருப்பப்பட்டார்கள். இத உதவி செய்ய விருப்பப்பட்டது மட்டுமல்ல, அவங்களும் என்ன செய்தார் என்றால் அவர் மேலும் நினைச்சாங்க, எங்களுக்கும் அவர் வேண்டும், நேசரை நாங்களும் நேசிக்கிறோம், எங்களுக்கும் அவரை வேண்டும், நானும் உங்க கூட சேர்ந்து தேடும், நாங்களும் அவரை பார்க்கணும். இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் மினிஸ்ட்ரி என்ற அவளை சேர்க்கணும், பெரிய பெரிய கட்டணும், நிறைய பேர் பாஸ்டர் பாஸ்டர் அழைக்கப்படணும், நிறைய பேருக்கு அதிகமான ஆசை. மனவாட்டி ஊழியர்
சுவர்க்கம் மறுபடியாக இருக்கிறார். இயேசுவின் மகத்துவத்தை சொல்லுவது, ஹல்லேலூயா, நாம் பெற்ற ஆனந்தத்தை சொல்லுவது. People who do not love God, இருக்கிறது. அதனால இப்பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவள் சொல்லும் பொழுது, ரியலா ஹார்ட்ல இருந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த வாஞ்சை ஏற்பட்டது. ஆமே. நீங்க சொல்லி பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிறவன் ஞானவான் என்று சொல்லப்படுது. நீதிமானுடைய பலன் ஜீவ வீச்சு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிறவன் ஞானவான். எப்படிதான் நம்ம ஆத்மா ஆகணும்? அப்படியாப்பட்ட ஆத்மா தான் நினைச்சு. நேசிக்கிறார். அவர் அன்புள்ளவர், அவர் மகத்துவமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர், எவ்வளவே பொய் சொல்லாதவர். இது அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானது. அவர் ஜெபத்தை கேட்கிறார். இப்படிதான் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துகிறார். அவர் நேற்று நின்று எந்த மாறா வேண்டாம், அங்கு செய்த அற்புதத்தை அவர் இன்றையும் செய்ய முடியும். உன் சூழ்நிலை எளிதமா இருந்தாலும், you trust in God, believe the word of God, God's word will never fail. இது அவர் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. தீர்க்கதரிசியில நான் அதான் படிக்கிறேன். அவர் இயேசுவை மகிமைப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதே போல அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, புத்தி இல்லாத கேரியர்கள், இந்த சேவ்ட் பீப்பிள், டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம், இயேசுவின் அன்பிலே பூரணப்படாதவர்கள், அவங்களுக்கும் என்ன செய்யும் என்றால் அந்த அன்பை பெற வேண்டும், அவரை காண வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுது. இதுதான் ஒன்னாம் வசனத்துல வாசிக்கும். ரெண்டாம் வசனத்துக்கு நம்ம போகலாம். ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும். அது நமக்கு ஞாபகம். அதுலயும் நம்ம ஒரு வேலை செஞ்சு எடுப்போம், திடீர்னு ஞாபகம்.
அது நம்மளால வந்து டிரைவிங் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், அது சர்ச் பண்ணிட்டே இருக்கும். நம்மளால நம்ம அதை குயிக்கா அது அவசரப்பட்டது ஞாபகத்துல வரணும்னு நினைச்சா அதனால அது வராது. கொஞ்ச நேரம் வேலை செய்யல உடனே டக்குன்னு ஞாபகம். அதே மாதிரி இவருக்கு வந்து அல்லேலூயா மேசர் எங்கே இருப்பார், அவர் தோட்டத்துல இருப்பார். அல்லேலூயா டக்குன்னு அவர் எப்பவுமே அந்த தோட்டத்துக்கு தான் வருவார். அது வேலை அழைக்கப்பட்டிருக்கிறது, அது மறைவுபெற்ற நீருற்றாக இருக்கிறது, அங்கே நைன் ட்ரையாங்கிள் ஸ்பைசஸ் அங்கே இருக்கிறது. இதை நேசர் வந்து தோட்டத்தில் தான் இருப்பார், அங்கே லீலி புஷ்பம் இருக்கிறது, அங்கே தான் இருப்பார் என்று அவளுக்கு அதிகாலையிலே அந்த எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அங்கே போன அவரை கண்டுபிடிச்சிருந்தார். இவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க குமாரத்திகள் சியோ குமாரத்திக்கு கண்டுபிடித்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மோர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிடையாது, அன்பில் பூரணப்பட்டவர்கள். சபையில வந்து அன்பில் பூர்ணப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தை நேசிக்கிறவங்க இருக்கிறார். அவங்க வந்து நமக்கு உதவி செய்யாங்களோ முடியாது. இவனுக்கு திடீர்னு யாரும் வந்து என்ன செய்து என் நேச தோட்டத்துல இருப்பார், லீலி புஷ்பங்கள் நெய்து கொண்டிருக்கிறார். உடனே அவங்க போகும்பொழுது நேசரை கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது ரொம்ப சந்தோஷம், அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் அவரை கண்டுபிடிக்காத தேடி தேடி அறுத்து போன நேரத்துல யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்துல அவர் கண்டுபிடித்தா ரெண்டு மடங்கு பல மடங்கு முன்னால விட அதிக அன்பியா இருக்கு. ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம பார்த்தோம் பேசணும்னா ரொம்ப அன்புகள். அதே மாதிரி இப்ப நேசரை கொஞ்ச நாள காணல, அவள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாள், அவமானப்பட்டாள், நிந்தைக்குள்ளாக மாறினாள், யாரும் உதவி செய்ய முடியல. இப்பொழுது அவள் பார்த்த உடனே அன்பு அதிகமாகிவிட்டது. எத்தனை பேர் முன்பு நேசித்ததை காட்டும் இப்பொழுது நம்ம அதிகமாக பேசுகிறோம். முன்னால இருந்த மாதிரியே இருப்பார். பாவன விசுவாசிகள் முன்னால விட சீரன் கடைசியில் சர்ச்சையை நீடிக்க முடியாது. சபையை விட்டும் அவள் போய் வருவார். சேர் பீப்புள் அதே மாதிரியே இருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அதே மாதிரி ஒரு எச்சு கூட அதிகமா பாருங்க, அதே பெர்சன்டேஜ்ல இருப்பாங்க. ஆனா எலெக்டட் பீப்புளுக்கு இதை கொஞ்ச நேரம் ஆண்டவர் இல்லைன்னா, அவருடைய பிரசன்ஸ் இல்லை, பசுத்தாவியுடைய அபிஷேகம் இல்லைன்னா திணறி போயிருவாங்க. எப்படியாலும் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த முன்னால இருந்த அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆதியில இருந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அதுக்காக ஏக்கம் வருவார்கள். இதை அதற்காக பிரயாசப்படுவார்கள். விருப்பம் அவர் கத்தரை கண்டு கொடுக்கும் பொழுது அந்த அன்பு ஜாஸ்தியா இருப்பாரு. அதுதான் இவருக்கு நடந்திருக்கு. The young man does not need their help. இதோ இவருக்கு அவருடைய உதவி தேவைப்படவில்லை. அவன் சாலமோனுடைய கேரக்டர் அவள் அறிந்திருக்கிறார். சாலமோன் இப்பொழுது எங்கே இருப்பார், இந்த அதிகார வேலையில் அவர் எங்கே இருப்பார். சாலமோனுக்கு ஒரு கார்டன் இருக்கிறது, அது எஸ்லே பட்டணத்துக்கு வெளியே ஒரு கார்டன் இருக்கிறது. இதோ பல விதமான கனி விருட்சங்கள் அங்கே இருக்கிறது, ஸ்பைசஸ் இருக்கிறது, பல நாட்டிலிருந்து அதை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தோட்டம் வந்து அங்கே இருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த அதிகாலை நேரத்திலே அவர் அங்கே இருப்பார். அங்கே போன அவரை கண்டுபிடிச்சா கரெக்டா போன கண்டுபிடிச்சோம். நம்ம ஒரு வசத்தை பார்த்துக்குவோம், இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஞாபகம், ஒருத்தர் பேரை மறந்துவோம், திடீர்னு கொஞ்ச நேரத்தை அந்த பேரை ஞாபகத்துக்கு என்ன தேவன் நீதி உள்ளவர், அவர் தவறுக்கு தண்டனை கொடுக்கிறவர், அவருக்காக எந்த நற்கீதி செய்தாலும் அவர் பலன் அளிக்கிறவர். நம்ம தேவன் அதிகமா இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தவறுகளை ஒத்துக்கொண்டால் தாழ்த்தினால் உடனே அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் நம்மை புறம்பே தழுவதில்லை. அல்லேலூயா. இயேசுவை நாம் அதிகமா அறிந்திருக்கிறோம். அவருடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியும். இப்பொழுது அவர் வந்து இதோ சோலமனை விட்டு அவள் பிரிந்திருந்தாலும், இதோ அவள் வந்து பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அன்பு மாறும்.
நம்ம இயேசுஸ் அங்கே இருக்கிற நம்ம கண்ணால இப்ப பார்க்க முடியல அவருடைய பிரசன்ஸ் நம்மத்தில் இருக்கிறது ஹல்லேலூயா அவர் கண்ணால பார்க்க முடியல நம்ம இப்பொழுது பிரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கிறோம் அன்பு குறைந்தது இல்லை ஹல்லேலூயா என்ற பேர் கட்டி இருக்கிறது எங்கே இருப்பார் நம்ம அவர் கூட பழகினா நமக்கு தெரியும் பழகினா நமக்கு தெரியும் மற்றபடி நமக்கு தெரியும் அவரோட சுலமித் வந்து சோழரோடு கூட நன்றாக பழகி இருக்கிறாரு அவர் வந்து விவாக இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாரு சோழமன் இந்த நேரத்தில் எங்கே இருப்பார் இந்த மணி நேரத்தில் எங்கே இருப்பார் இந்த அதிகார வேலையில் எங்கே இருப்பார் அவர் தோட்டத்துல தான் இருப்பார் ஹல்லேலூயா நேராக ஓடுகிறார் ஓடி அவரை பார்க்கறது புத்தி இல்லாத கண்ணிகள் அந்த எஸ் ஏ குமார் கூட ஓடி வந்தாங்களா இல்ல இவன் மட்டும்தான் போறான் He is in his God, hallelujah. In the church of the God and I. You are a good friend and a good friend. Hallelujah. On one friend, one sagoda, sagoda. If you are a kathode, prayala, haike, but murude, you all are one flower. He is God's God, hallelujah. But I agree that you are not a patrick. In the thought of the lady, not a patrick. இந்த காங்கிரிகேஷனுக்கு வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இருக்கிறீங்க ஹல்லேலூயா இயேசு இங்கே உள்ளார் அவர் நம்முடைய தோட்டத்தில் இருக்கிறார் ஆமே அவருடைய நாம எங்கே பிரசாரம் பண்ணப்படுகிறதோ அங்கே இருக்கிறார் எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தால கூடியிருக்காங்களோ நடுவில் நான் இருக்கிறேன் டூ ஆர் த்ரீ கேரட் சுகர் இன் மை நேம் ஐ வில் பீ வித் தம் இதோ நான் அவள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மத்திய பாரட்டி இருக்கு அடித்து போட்டார்கள் அதிகாலை வருகிறது அதிகாலை தேடி கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார் மகளிர் அறியால் அதிகாரிகளே இயேசுவை கண்டடைந்தார் அதே போல இவள் தோட்டத்துக்கு ஓடுகிறார் தோட்டத்துக்கு ஓடும் பொழுது நேசர் அங்கே இருக்கிறார் அவங்க வந்து மறுபடியும் இணைக்கப்பட்டார்கள் அந்த ரீயுனைட்டிங் அங்கே ஏற்படும் பொழுது என்னென்றால் அவர் இவளை எந்த விதத்திலும் கழித்துக் கொள்ளவில்லை கொஞ்சம் கூட மனக்கசப்பு இல்லை கடுகளவும் மனக்கசப்பு இல்லை இவளுக்கும் ஆண்டோர் மேல கொஞ்சம் கூட மனக்கசப்பு இல்லை அன்பு அங்கே வந்து பூரணப்படுகிறது ஆமே இப்பொழுது நேசர் அவளை புகழ்கிறதை நம்ம வாசிக்கிறோம் கந்தவர்க்க பாத்திகளிலே அவர் இங்க வருகிறார் அங்கே வந்து வாசனை வீசுகிறது அந்த தோட்டத்திலே கந்தவர்க்க செடிகள் அங்கே இருக்கிறது லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தனது தோட்டத்திற்கும் கந்த வர்த்தக பாதைகளுக்கும் போனார் My beloved is gone down into his garden to the beds of spices to feed in the gardens and to gather lilies the bargain and the fragrance அங்கே இருக்கிறது கந்தவர்க்கம் அங்கே வாசனை வீசுகிறது ஏழி புஷ்பமானது வாசனை வீசுகிறது தோட்டங்களிலே அவர் மேய போனார் என்று சொல்லப்படும் அவர் என்ன அர்த்தம் என்று சொல்ல விரும்புகிறது அங்கே கந்தவர்க்க வாசனை அங்கே வீசுகிறது ஏதோ தோட்டத்திலே காட்ஸ் பிரசன்ஸ் ஹல்லேலூயா ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் ஹல்லேலூயா இன்னைக்கு கடைசி காலத்திலே நம்ம சபையிலே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கு கர்த்தரே அவரை பிரசன்னத்தை வெளிப்படுத்துற எப்படி வெளிப்படுத்துற ஜெபம் ரொம்ப டீப்பா வாழ்க்கை படி இங்க பிரீச்சிங் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க பிரீச்சிங் அதிகமாகும் பொழுது ஜெபம் அதிகமாகும் காட்ஸ் பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு இருக்கு அதுதான் அந்த தோட்டம்
அங்க டீப்பாக டீச்சிங் இருக்கிறதோ, எங்க சின்சியர் பிரேயர் அங்க இருக்கிறதோ, எங்க அந்த அனாயிண்டட் சர்ச் இருக்கிறதோ, அங்க அனாயிண்டிங் அதிகமா இருக்குது, காட்ஸ் பிரசன்ஸ் அங்க இருக்குது. ஹல்லேலூயா! அங்க இருந்து தான் கண்டுபிடிக்கிறது. இவ இயேசுவை தான நம்ம வந்திருக்கோம். ஹல்லேலூயா! இன்டர்நேஷனல் அவர் நேரடிய வார்த்தையை கேட்க வருகிறார்கள். பாஸ்டர் மேல விருப்பத்தோடு வரல, இதோ பாஸ்டர் நல்ல பிரீச்சர் அப்படின்னு வரல, இவன் நேரடிய வார்த்தையை கேட்க வரல, என்ன பார்க்க வரல, இவன் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். இங்க நம்ம இங்க வந்து எதுக்கு வந்திருக்கிறோம்? இயேசுவை காண வந்திருக்கிறோம். சுலபத்தியா தோட்டத்துக்கு வந்தது போல நல்ல நீங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். காலையிலையும் மாலையிலையும் வந்திருக்கோம். அவர் காலையிலையும் மாலையிலையும் உலாவுகிறார். நீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறார். நேரம் இல்லை. அந்த மாதிரி பிரேயர் பண்ணும்பொழுது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் காட்ஸ் பிரசன்ஸ் அங்க வருகிறது. ஹல்லேலூயா! மாத்தியாவுல ஆவியில போதிக்கப்படும் பொழுது அது மைட்டி அனாயிண்டிங் காட்ஸ் பிரசன்ஸ் கொண்டு வருது. அங்கதான் இயேசு கிறிஸ்து இருக்கு. ஹல்லேலூயா! இந்த ஏரியாவில் அவர் இருக்கிறார். ஏனென்றால் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் பர்டிகுலர்லி ஸ்ட்ராங், ரொம்ப அதிக வல்லமையாக இருக்கு. அவள் போய் என்ன செய்யறாள் என்றால் அங்கே அவர் கண்டுபிடிக்கிறார். ஆமென். லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்கிறார். லீலி புஷ்பம், நீங்க எல்லாம் லீலி புஷ்பமா இருக்கீங்க. பசுத்தவான்கள் லீலி புஷ்பம் உலாவுகிறார். அவர் வந்து என்ன வசந்த மறுபடியும் வாசிக்கலாம். இது தோட்டங்களில் மேயும் லீலி புஷ்பங்களையும் கொய்யவும். அவர் தோட்டங்களில் வருகிறார். ஆங்கில பயிரில் என்ன எழுதியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. My beloved is gone down into his garden to the beds of spices to feed in the garden. இங்க இயேசு எதுக்காக இருக்கார்? உங்களை ஃபீட் பண்ணிருக்க. என்ன ஃபீட்? You are feeding on the unfailing body that is the Son of Man. Hallelujah! மனுஷன் மாடு மாறாத சரீர வார்த்தையினாலே உங்களை ஃபீட் பண்ணபடியா இயேசுக்கு வந்திருக்கிறார். Hallelujah! To feed in the garden. And to gather lilies. Hallelujah! Lilies are gathered padagara. Ungude sotrangalaiyum, ungude thudigalaiyum, ungude vinnappangalaiyum, ungude javangalaiyum gather panbadiya yesikku irukkira. Nee evlo sotram pattringa, evlo thudi yaradukringa, evlo vinnappangala yaradukringa, nee evlo anba velipaduthringa, adha gather panna nee evlo aamen solringa. Sila vaathai nesipaanga, oru vaatha aamen la varadhu. உங்களுடைய துதிகளை சோற்றங்களை விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டு போக இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். எங்கெல்லாம நகரத்துல சுத்தி ராத்திரி எல்லாம் அழைச்சி பார்த்தா கிடைக்கல. அதிகாலையில உங்களுக்கு திடீர்னு மைண்ட் தேசிட்டு பசு தோட்டத்துக்கு வந்திருக்கிறாள். அந்த தோட்டத்திலே இவள் சுலபத்தியாக இருந்திருக்கிறாள். அவளே அந்த தோட்டமா இருக்கிறாள். சபைதான் மணவாட்டியா இருக்கிறது. அவளே அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாள். அதனால இப்பொழுது அவளுக்கு அந்த ஞாபகம் ஞாபகம் வந்த உடனே அவருக்கு நெய்ந்து கொண்டிருக்கிறார். வருகிறார். நீங்க எப்பொழுதெல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ள வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆத்மா
வந்து feeding by the unfeeling body brother son hallelujah எவரே ஜெபம் அப்படி தான் அனுதேயம் உடைய பிள்ளைகளுக்கு வர கொடுக்கலாம் அவங்க ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு feeding கொடுக்கும் இங்கே வர கொடுக்கலாம் ஜெபங்கள் ஸ்தோத்திரங்கள் ஏறணும் hallelujah எல்லாரும் gather பண்ண இயேசு நாமத்தில் God answers prayer hallelujah எதுவே விசுவாசிக்கும் பாட்டு இப்பொழுது அதுதான் நான் வந்து என் நேசர் என்னோடு கூட இருக்கிற என் நேசர் என்னுடைய நான் அவருடைய அவர் எனக்கு சொன்னா நான் அவருடைய சொன்ன புருஷனுடைய சரீரத்தின் மேல் அந்த மனைவிக்கு அதிகாரம் இருக்குது மனைவியுடைய சரீரத்தின் மேல் புருஷனுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்படுது புருஷன் மனைவிக்கு சொந்தம் மனைவி வந்து இதை புருஷனுக்கு சொந்தம் அதுதான் வந்து இன்க்ரீஸ்டல் யூனியன் அதுதான் ஒன்னஸ் ஒன்றாக இருக்கு இப்ப அந்த ஒன்றா இருத்தல் வந்து அது ஃபெலோஷிப் என்றால் புரோக்கன் ஃபெலோஷிப் இருந்தது இப்ப மறுபடியும் வந்து அந்த ஃபெலோஷிப் ரெஸ்டோர் ஆகிவிட்டது அதனால அந்த வேலை சொல்றான் ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு பாராவில் சொல்லியிருக்கிறாள் இப்பொழுது நாலாவது மூணாவசம் சொல்றாள் இப்பொழுது அவர் கண்டுபிடித்துட்டார் இப்ப என் நேசர் என்னுடைய பெடால் என் நேசர் என்னுடைய நான் அவருடைய அவர் நீலி புஷ்பங்களுக்குள்ளே நெய்கிறார் என்று இரண்டாயிரம் பராமாசத்தை வாசிக்கிறோம் இங்க வந்து நான் என் நேசர் வேலை வந்து செதற்ச மாத்தி சொல்லியிருக்கேன் இரண்டாயிரம் பராமாசத்துக்கும் நாலாவது மூணாவசத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது பராமாசத்துல என் நேசர் என்னுடைய எனக்கு அவள் ஆக்கு பை பண்ணி வச்சிருக்கிறார் சொந்தமாக்கி வச்சிருக்கிறார் இப்ப அவள் இழந்துட்டார் அதுல இழந்துட்டு மறுபடியும் கிடைச்ச உடனே அவள் இப்பொழுது என்ன சொல்ற நான் என் நேசருடைய முதலாவது இதை சொல்றான் என்ன முதலாவது கொடுக்கிறேன் நான் என்ன ஒப்பு கொடுத்தா அவரையும் அவரை என்ன ஒப்பு கொடுத்தா கரெக்ட் பாருங்க நீங்க உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை அவரை தான் நமக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு இப்ப அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் முதல்ல வந்து அவர் எனக்கு சொந்தம் அங்க சொல்லுகிறார் என் நேசர் என்னுடைய சொல்லுகிறார் நான் அவருடைய சொன்னதை இப்ப அந்த சென்டென்ஸ் மாத்தி சொல்லுகிறார் நான் என் நேசருடைய என் நேசர் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தா போயிட்டேன் கதவை கட்டுப்படுத்து நான் திறக்காம போயிட்டேன் என்னால மிஸ்டேக் முதல்ல அவரை சாதனை பெற்றிருந்த சாதனை தேடி வந்தார் அவன் செப்பன் பாயா வந்து அவளை பெற்றுக் கொடுக்கிற அதனால வந்து அவள் அந்த மாதிரி சொன்னா இப்பொழுது நான் என் தவறு நான் அவரை விட்டுட்டேன் கதவை தட்டுப்பொழுது நான் எழுந்து எழுதி வரல குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அதனால அவரை எழுந்து போயிட்டேன் இப்போ அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் என் நேசருடைய முதலாவது என்ன வந்து நான் சீரோமா தாழ்த்தி முற்றிலுமா அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு சொந்தமாயிருக்கு எனக்கு சொந்தமாயிருக்கிறார் முதலாவது நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்கு சொந்தமாகி விடுவார் உங்களுடைய லைஃப்ல வந்து ஜீசஸ் வந்து எப்பொழுதும் உங்கள் சிந்தனை ஜீசஸாக இருக்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிரதானமான சிந்தனையாக இருப்பார்கள் நம்ம வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கும் எந்த காரியத்தையும் உடனே மூளை எப்பவுமே அதுதான் செய்யும் இது இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா எப்பவும் அதே தான் சிந்தையில் எலக்ட்ராய்க்கு அப்படிதான் மாறிடு ஜீசஸ் கிரைஸ்ட் சிந்திச்சுக்கணும் அவங்க அப்படி தப்பு பண்றாங்க இவங்க அப்படி தப்பு பண்றாங்க அவங்கள போய் நம்ம கேள்வி கேட்கணும் அந்த நமக்கு தேவை அது பாசிட்டிவ் ஜாப் நம்முடைய வேலை என்னன்னா
இயேசு எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன காரியம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் என்ன செய்ய போகிறார். இன்னைக்கு நான் காலையிலே ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில நான் ஒரு மணி நேரம் பயன்படுத்தி ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன எப்படி நடக்க போறார், இன்னைக்கு என்ன அற்புதம் செய்ய போறார், அவருடைய லீடிங் அந்த ஹோலி கோஸ்ட் என்ன இருக்கு என்று பார்க்க போறேன். இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இது எப்படி போய் முடிகிறது, அவர் எப்படி அதை கிரியை செய்கிறார், இந்த புரோகிராம்ல அவர் எப்படி இருக்கிறார், நான் பார்க்க போறேன். எல்லாமே அப்படிதான் சிந்தனை பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி சிந்தனை பண்ணா இதோ உங்களுடைய சிந்தையில அவர் இருப்பார்கள், நீங்கள் அவருக்கு சொந்தமாகி விடுவீர்கள். சிந்தையில உலகை கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் அந்த அது ஒரு முள்ளு மாதிரி வளைந்த நெருக்கி அதை கனி கொடுக்காமல் எதையாவது நினைச்சு அதிக கவலைப்பட்டு அழுதால் உங்களுடைய நிலைமை அதை விட மோசமாயி. எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானம் என்ன, அந்த ரகசியம் என்ன என்பது அந்த வரை எனக்கு நீ வழிபடு. மற்றவங்க போல நம்ம இல்லையே அப்படி இல்லை. அது ஒரு நம்மள சாப்பிட்டு வச்சிருக்கிற அந்த ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த நன்மைக்கே தான் முடிப்பார். எனக்கு அதை வெளிப்படுத்துவார், ஏற்கனவே வெளிப்படுத்துவார். இதுதான் நம்முடைய ஜெபம். என்ன அவர் எப்படி செய்ய போறார், அவர் எப்படி செய்ய போறார், இந்த விஷயத்துல அவர் எப்படி நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல எப்படி கிரியேட் செய்ய போறார், இண்டிவிஜுவல் லைஃப்ல எப்படி கிரியேட் பண்ண போறாரு, ஊழியத்துல என்ன செய்ய போறார், மனவாட்டியின் மத்தியில் அவர் என்ன செய்கிறார், உலக லெவல்ல அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார், எப்படி இது போய் முடியுது, அதுவரை நான் ஜெபத்துல காத்திருக்கிறேன். நீ கிரியை செய்வதை நான் காண விரும்புகிறேன் என்று ஒருத்தர் அதிகமாகவே சிந்தனை செய்து கொண்டிருந்தார். இருந்தான் சுற்றுவார். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்கன்னு அழுதுகிட்டு தொட்டி மற்றவங்க பேட்டு பல காரியங்களை புலம்பிக்கிட்டு இருந்தா இயேசு உங்களோட கூட இருக்கு. உங்களோட திங்கிங் எல்லாம் இயேசு நல்லது. அவர் எப்பொழுதுமே அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவர் நல்லவர் என்று உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஆசீர்வாதம் அதுக்கே அதான் நீங்க அறிய வேண்டியிருக்கிறார். போய் சந்தித்த எல்லா சூழலையும் மாறிவிடும் என்பதை அவர் தன்னுடைய நேச்சர் அவர் அறிந்திருக்கார். என்னிடத்தில் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறேன், நான் குழம்பே தள்ள மாட்டேன். நம்ம தாழ்த்தி போனா மனம் திருப்பி போனா அவர் எப்பொழுது நம்ம ரிசீவ் பண்ணுவார். அவரை ஏற்க நம்ம காட்டாம ஏமாத்திக்கிட்டு போனா அவருக்கு தெரியும். உண்மையிலே தாழ்த்தினார், உண்மையிலே நம்ம ஒப்பனமானார். இயேசு நம்மை வந்து முன்னாள் காட்டில் அதிகமாக நேசித்தார். ஆமே. இதை சகோதரமாக நான் பேசிக்கிட்டு கர்த்தர் வந்து அவருக்காக செய்த கிரியைகளுக்கு பலன் அளிக்கிறார். தவறு செய்தால் தண்டிக்கிறார். அடுத்தபடியாக என்னன்னா ரத்தமானது இப்பொழுது இருக்கிறது. நம்ம தவறு செய்தால் அறிக்கை செய்து உண்மையிலே தாழ்த்தினா அவர் பழையபடி ஆசீர்வாதத்தார். பாவத்தை நான் இதே மாதிரி எந்த கடவுளும் செய்ய முடியும். அதுக்கு நீங்க வேற எங்கேயும் பார்க்கலாம். உபாகம் எழுத அறியாத்த பாருங்க. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச 1-14 வரைக்கும் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு பிறகு 15 அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் வாசிங்க. அவருக்கு கீழ்ப்படியாம போனா என்ன தண்டதான் இதான் இதான் காட்ஸ் நேச்சர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் வரும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா சாபங்கள் வரும். அது மீன்பா ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா இல்லை. அதுக்கு பிறகு நீங்க 30 வாசிங்கன்னா அங்க என்ன எழுதப்பட்டிருந்தது, அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா இந்த சாபத்தெல்லாம் நீக்கி நிறைய ஆசீர்வாதம் தரும். இதுதான் மத்த கடவுளுக்கும் நம்ம ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல. இயேசு அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதான் பிரசிங் வரும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல என்றால் கேட்ஸஸ் வரும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். ஆனா அதே சமயத்துல அவர் இறக்கமுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம மறுபடியும் திரும்பி வந்தார். நீங்க பூமியின் கடையாந்தங்களால் சிதறடிக்கப்பட்டாலும் உங்களை நான் கூட்டி சேர்த்தேன், உங்களை நான் ஆசீர்வதித்தேன். அந்த வாக்கு தத்துவத்தை நான் நினைவு கூறுவேன். முன்னாலே விட உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்தேன். God's nature understand பண்ணாதான் நீங்க எப்படி நேசிக்கிறீங்க.
Ama ne mesajla vardı tuhaf, ama tarzı tuhaf, ama çerçeği var ama değil mi? Ama ama girdi, ama mesajı çerçeğiyle kapatmadılar, ama tarzı tuhaf. Ama ama apa çerçeği var herhangi. Adına da değil, ama Yesu Kristo'ya neçer arayıdırdı. Halleluya. Zulamitçi Solomon'a neçer arayıdırdı. Halleluya. İda avandı, ama tuhaf, ama avandı, 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 ama அவர் முன்னாலவே அதிகமான அன்பு காண்பிப்பார் என்று அவரை குறித்து அவருக்கு தெரியும். அவரை பிரிந்திருந்தாலும் அந்த அன்பு மாறவில்லை. நான் வந்து என் நேசருடையவர், நேசுகிறேன். நான் எப்பொழுதுமே அவருக்கு தான் சொல்றேன். நான் அவரை விட்டு பிரிந்திருந்தாலும், அவரோடு கூட நான் நேரடியாக ஐக்கியப்படவில்லை என்றாலும், நான் தூரத்திலே இருந்தாலும், அவர் முகத்தை நான் காணவிட்டாலும், நான் என்ன அவர் எனக்கு சொல்வார், நான் அவருக்கு சொல்றேன். என்றே சொல்ல என்ன சார் feed his flock in the God. அவர் தோட்டத்திலே தன்னுடைய மந்தையை மேய்க்கிறார். Gather lilies. அவர் லீலி புஷ்பங்களை கொய்கிறார். Feed his flock and gather his lilies. Hallelujah. Mahababilon, Great Babylon.
என்று அவர்கள் சோதனை ரோமகத்தோடு சபை ஒரு பட்டணத்து கூப்பிடப்படாத பட்டணம் பாபிலோன் கூப்பிடப்பட்டது. அதற்கு என்றால் இந்த மனவாட்டியை சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 21:9 இந்த ஏழு கடைசியோட ஏழுக்குள் ஒருவன் என்னை நோக்கி, நீங்க ஆட்டுக்குட்டியாண்ட மனைவியாகிய மனவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆவிலே என்னை ஒரு பருவத்தின் கொண்டு சென்று தேவனே மகிமை அடைந்த புதிய இஸ்ரேலாகிய பசுத்த நகரம் தேவனந்து பருவத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார். அது தன் மனவாட்டிக்காக தன் மனவாட்டுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போவது ஜெருசலேமுக்கு அடையாளமாக ஒரு பெண்ணை ஒரு பட்டணத்துக்கு அடையாளமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. கத்தோலிக்க மார்க்கம் மகா தேசி மார்க்கம் அது பாபிலோனுக்கு அடையாளமாக இருக்கிறது. பாபிலோன் ரொம்ப போர்ஸா வந்துச்சு, ஆனால் அந்த பாபிலோன் வீழ்ச்சி அடைந்தது. அவள் தன் தேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தார். ஒரு நாடியிலே அவருடைய ஐஸ்வர்யம் அழித்துப்போம். பாபிலோனே பாபிலோன் மகாநகரமே பலமான பட்டணமே, ஒரு நாடியிலே உனக்கு ஆக்கினி வந்தது. வர்த்தகர் தங்களுடைய தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு என்ன சொல்லுகிறா, ஐயோ ஏதோ சமுத்திரத்திலே கப்பலுடையவர் எல்லாரும் உன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் நிகழும் ஏதோ ஐஸ்வர்யவான்களாக மாறினார்களே, ஒரு நாடியிலே நீ வந்து உனக்கு ஆக்கினே உனக்கு அழிவு வந்ததே என்று சொல்லி
சென்னை தான் இது தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி. இதைத்தான் இதுக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வேற இடத்துல கரண்ட் கட்டாலும் இங்கே கரண்ட் வரும். இந்த பட்டணத்துக்கு அதிக முக்கியத்துவம் அதனால எருசலேமுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியான திர்சா கரெக்ட் ரெண்டு பட்டணம் அழகான பட்டணம். நீ அந்த பட்டணத்துக்கு அடையாளமாக இருக்கிறாய். நீ அந்த பட்டணத்தை போல அழகா இருக்க ஜெருசலேம் என்றால் பீஸ் ஆஃப் காட் இருக்கும். சமாதானம் டிலைட்ஃபுல் சமாதானம். அதனால என்ன சமாதானம் தான் இருக்குதுலே பெருசு. சண்டை வலிக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் சண்டை வலிக்கணும்னா ஒரு செகண்டில் சண்டை வலிக்கலாம். பிள்ளைகள் நினைச்சாலும் சண்டை வலிக்கலாம், பேரண்ட்ஸ் நினைச்சாலும் சண்டை வலிக்கலாம். சண்டை வலிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் சண்டைக்கு போடாம சமாதானமாக இருக்கிறது ரொம்ப கடினம். ஈஸியாக குற்றம் கண்டுபிடிச்சு சண்டை போடணும். சமாதானமாக இருக்கணுமே. என் சிலேருந்தால் சமாதானம் அழுவியா. நமக்கு இன்னைக்கு சமாதானம் தேவை. தேவ சமாதானம் தேவை. அழுவியா சமாதான கட்டு நம்மளை விட்டு போக கூடாது. ஆனால் நம்ம எல்லாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். ஆமே இதான் டிலைட்ஃபுல் பிரியமானவள். இயேசு கிறிஸ்து மனவாட்டியை பார்க்கும் பொழுது இவள் எனக்கு பிரியமானவள். இவள் சமாதானம் உள்ளவள். சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாள். அந்த சண்டைக்காரியோட ஜீவித்ததை காட்டிலும் வீட்டு மூலையில இருக்கலாம். இங்க வாழ்க்கை கொடுக்கறது என்ன வாழ்க்கை கொடுக்கறது? நான் உனக்கு கீழ்ப்படியும், உன்னை ஆதரிக்கும், உன்னை நேசிக்கவும், இதை இன்பத்திலும் துன்பத்திலையும் சுகத்திலும் சுகவீதத்திலும் நான் உனக்கே மனைவியா இருப்பேன் பாசத்தை சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆனப்பறை என்னது போடா வாடா நீ நான் பேசுறது முழுக்க முழுக்க என்ன சொன்னாலும் சண்டை இருக்கு. என்ன இதா வந்து அது கொடுத்தது இதாடு. ஒரு சில பெண்கள் சண்டைக்கார பெண்களா இருப்பாங்க. சமாதானத்தை எங்க போனாலும் கெடுத்துருவாங்க. சில லேடிஸுக்கு அந்த குணம் உண்டு. அவங்க எங்க கால் மிதிச்சாலும் சமாதானத்தை கெடுத்து சண்டையை போட்டு வந்துருவாங்க. சமாதானமா அவங்களால இருக்க முடியாது. அவங்க பிரைடாக இருக்க முடியாது. நம்ம எங்க போனாலும் சண்டை சச்சரவுக்கு இருக்க இடத்துல நம்ம போனாலும் நம்ம போனாங்க சமாதானம் வரணும். அழுவியா நம்ம எந்த இடத்துக்கு போறோமா அந்த இடத்துல சமாதானமா இருக்கும். சர்ச்சுக்கு வந்தாலும் இங்க சமாதானமா இருக்கும். அழுவியா எந்த வீட்டுல நம்ம இருந்தாலும் அங்க சமாதானமா இருக்கும். அவதான் பிரைடு. மகிழ்ச்சி இருக்கிறார். பட்டணத்துக்கு ஒப்பிட்டு சொல்ற நீ பாபிலோன் குழப்பம். எங்க போய் குழப்பத்தை ஏற்படுத்து. சமாதானமா இருக்கிறார்கள். நீ குழப்பத்தை ஏற்படுத்து. நம்ம பாபிலோன் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ரோம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஹாலிவுட் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம திஸ்ஸா நம்ம ஜெருசலேம். ஆமே. She is now being seen by him a mighty army. இப்பொழுது என்ன பார்க்கிறார்னா அவரு நீ வந்து கொடியை பறக்கிற இத ஆர்மியாக இருக்கிற கொடியை ஏற்றுக்கொண்டு இப்ப கட்சியில சேர்றாங்க. வாக்கி விட்டுட்டு கட்சிக்குள்ள போறான். கொடியை பிடிச்சிருவோம். கொடியை பிடிச்சிட்டு போவோம். தெருவில் கொடியை பிடிச்சிட்டு போவோம். என்னன்னா நான் வந்து அந்த கட்சிக்கு சொந்தம்டா. அதான் பேனர் எது பிடிக்கிறது? அந்த கொடியை நம்ம பிடிச்சாலே நம்ம அதுக்கு சொந்தம்டா. எந்த அரசியல் கட்சியும் ஒரு கிறிஸ்தவம் பிடிக்க மாட்டான். உண்மையான கிறிஸ்தவம் பிடிக்க மாட்டான். கொடியை மாற்றம் போனசி நம்ம யாருக்கு சொன்ன என்பதை குறிக்கிறது. அவருடைய நம்முடைய இதயம் சமாதானத்தை உடையதாக இருக்கிறது. இதை எரிமி வந்து உலகத்துக்கும் விரோதிகளுக்கும்
சத்துருக்கு நாம எப்படி இருக்கிறோம் என்றால் இயேசுவுக்கு நாம தீசாரம் போலவும் இயேசுவுக்கு நாம எஸ்லேம் போல இருக்கிறோம். அவருடைய திரிய நம்மேல் இருக்கிறது, சமாதானமாக நம்ம அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த உலகத்துக்கு சாத்தானுக்கு விரோதிக்கு கொடியில் பறக்கிற கேள்விகள் பழைய போல கெடிய தெரிவில் என்ன இவ்வளவு சமாதானமா அன்பா இருக்கிறாங்க, ஆனா இந்த இவ்வளவு ஃபியர்ஸா இருக்கிறாங்க, டெரிபிளா இருக்கிறாங்க. வார்த்தைக்கு விரோதமான காரியத்துல நம்ம அப்படி டெரிபிளா இருக்கோம். எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? நீங்க அவங்க சொல்லி மூணாவது கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் பாஸ்டர்னா எப்பவும் அன்பா தான் சொல்லணும். அவர் எப்படி கோவப்படலாம்? ஏசு கயிறு உண்டாக்கி அடிச்சத சாட்டை வச்சு அடிச்சு எல்லாத்தையும் திறந்தனாரு, வேகாவது சுத்திகரித்தாரு. என்னுடைய வீடு சகல ஜாதிக்கு ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. நீங்க அந்த கலர் போயா மாத்தினீங்கன்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, அவருடைய நேச்சர் டிஃபரெண்ட் தான் மாறிச்சு. அது எப்போதான் அந்த மனவாட்டி என்ன செய்வார்கள், அவள் அழகானவளா இருக்கிறாள், சௌந்தரியம் உள்ளவள், அவள் டிலைட்ஸா இருக்கிறாள், அவள் வந்து சமாதானத்தை உடையவளா இருக்கிறாள். மூணாவது கேரக்டர் டிஃபரெண்டா இருக்கு. அவள் வந்து உலகத்துக்கும் சாத்தானுக்கும் விரோதிகளுக்கும் அவள் வந்து படையை போல் இருக்கிறாள். வஞ்சிக்கப்பட்ட சபை ஞாபகம் கொள்ளுங்கள். நாங்கள் நாம வந்து பிக்கினிக்கு வரல, சபைக்கு வரும்பொழுது பிக்கினிக்கு வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நமக்கு மெசேஜ் அழகாக வந்து வர்றது ஒரு பிக்கினிக்கு வரல. பட் வி ஆர் இன் எ பேட்டில் ஃபீல்ட். நம்ம ட்ரைனிங் ஆக வேண்டும். வார் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஃபைட் பண்ண வேண்டும். வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள்ல ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு. மழையை கல்யாணம் முடிச்சாச்சு மேரேஜ்ல போ சொல்லு இருக்கிறோம். நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் அவனுக்கு எல்லா விதமான அதிகாரங்கள் கொடுக்கும் பொழுது அவன் தன்னை தானே உயர்த்தினான், தேவனை போல மாற வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை வந்து கீழே தள்ளி போட்டார். அதே போல தான் அவன் ஊழியக்காரனை தேவன் உயர்த்தும் பொழுது as soon as a man get blessed அவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது and as a little something given to him அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது எதாவது ஒன்றை கொடுக்கும் பொழுது he wants to become a god அவன் காடாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார். He wants to become an angel. அவன் வந்து ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார். ஏஞ்சலாக மாற வேண்டும் நினைக்கிறார். அதனால பாருங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா உடனே பாஸ்டர் ஆகும். அவங்க வீட்டுல ஒரு சபை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம செய்தியில தான் முக்கால்வாசி நடக்கும். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தாலே மதிக்கிறது இல்லை. கொஞ்சம் பணம் வந்தாலே அவங்களுடைய மகன் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாரு, நான் எந்த நிலைமையில இருந்து வந்தோம், கர்த்தர் அதை எப்படி உணர்ந்தாரு தெரியாது.
கலகால் தெரியாம ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யப்படுது. அது என்ன லூசிபருடைய ஆறு. ஆனால் வந்து கத்த நம்மளை ஆசீர்வதித்தார். நம்ம எப்படி இருப்போம் ரியல் பிலீவரா இருந்தா பிறகு அதே செய்தியில சொல்றேன். God, God is hoping for somebody who he could bless and pour out his blessing. God ஒரு மனுஷனை தேடுகிறார். Hoping. அவன் மேல தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கும் தம்முடைய எழுதிருந்தால் தம்முடைய வல்லமையை ஊற்றுவதற்கும் ஒரு மனுஷனை தேடுகிறார். And more he bless, அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட the little the man will become. அவன் வந்து ரொம்ப குறை சின்னவனா மாறுவான். ஆண்டவர் ரொம்ப அதிகமான கிருபை கொடுத்தார், அதிகமான ஆசீர்வாதத்தை தந்தார், உலகப்பிரமான ஐஸ்வர்யத்தையோ அவங்க ஆவிக்குரிய அன்புகளை கொடுத்தார். நம்ம ரொம்ப லிச்சிலா மாறும். அதான் ரியல் பிலீஃப். And you will never get more of God until you become nothing. நம்ம தேவனை அதிகமாக பெற வேண்டும். அதான் ஆவிக்குரிய பிரமா ஜீவிக்கணும், ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறணும். பெருசுல நிறைய பேர் அதான் ஜெபம் பண்றாங்க. ஆவிக்குரிய ஜீவிதல முன்னேறும் ஜெபத்திற்கு ரொம்ப நல்ல ஜெபத்திற்கு. நீங்க மோர் ஆஃப் காட் உங்களுக்கு தேவன் அதிகமாக தேவைப்படுகிறது. You will never get more of God until you become nothing. நீங்க ஒன்றுமில்லை என்று மாறவில்லை என்றால் நீங்க தேவனை அதிகமாய் பார்க்க ஒண்ணுமே இல்லை. You have got to be little yourself. உங்களை வந்து ரொம்ப சின்னவங்களா நீங்க மாத்தினா ரொம்ப அதிகமாக ஒப்புக்கொண்டு மகத்தான உழைத்தை அவர் மூலமாக செய்தார். பணம் கொஞ்சம் வந்து கொடுத்து இதை மற்றவங்க பார்த்து பிச்சைக்காரன் சொல்லு இஷ்டமா பேசுறது அசிங்கமான வார்த்தைகளை தீய வார்த்தைகளை பேசும்போது இது விசுவாசியா இருக்கு. கொஞ்சம் பணம் வந்து இருக்கு அதுக்குள்ள எப்படி தாழ்ந்தனா எப்படி ஆண்டவர் மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை ஊற்றப்படி நம்ம எவ்வளவு அதிகமா பெறுறோமோ அவ்வளவு அதிகமா தாழ்த்தும். சாத்தானுக்கு கொஞ்சம் ஆண்டவர் வல்லமையை கொடுத்த உடனே அவ்வளவு ரைட் ஹேண்ட் மேன் ஃபெலோஷிப்பை பார்த்தா அவனுக்கு இன்னும் பெருமை வந்துட்டு இதுதான் லூசிபர் ஆகி நம்மளை அறியாமலே லூசிபர் ஆகி நம்ம கொடுக்கணும். அந்த சாத்தானோடு நமக்கு போராட்டம் அதுல ரொம்ப தெரிஞ்சதா நம்ம இருக்கிறது தெரிஞ்சது ஆர்மி with banners. Hallelujah. கொடி பறக்குது. நம்ம அதுல யுத்தம் செய்யறோம், ஆவிக்குரிய யுத்தம் செய்யறோம். ஆமே. சாத்தான் என்ன செய்யறான்? அவன் ஒரு கெஜிக்கல் சிங்கம் போல இருக்கிறான். காட்டுக்குள்ள வந்து தப்போஸ் காட்டு எண்ணெய்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மேய்ச்சிட்டே அவன் சிங்கம் என்ன செய்யும் என்றால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுல எது பலவீனமா இருக்கு, எது ரொம்ப ஓடாம வீக்கா இருக்குது, அதை போய் தான் பிடிக்கணும்னு யோசிக்கணும். அதனால அது என்ன செய்யணும், திடீர்னு அந்த தகவல கூட்டத்துக்குள்ள போயிட்டு தாக்கி வந்து அங்க காக்கும் பொழுது அது பயம் ஏற்படும். எல்லாரும் ஒன்னோட ஸ்டாம்பீட் ஆகும், உன்னோட ஒண்ணு மோதும். மோதும் பொழுது அங்கங்கே கரையும் பொழுது இந்த வீக்கா இருக்கிறத துரத்தி அது போய் அது கடிச்சு சாப்பிடும். அது கூட்டமா இருந்தா அது பாதுகாப்பு இருக்குது. நம்ம சபையில எல்லாம் நீங்க சபையில வரும்போது உங்களுக்கு பாதுகாப்பு. இங்க ஜெப இருக்கிறது, இங்க வார்த்தை இருக்கிறது, நீங்க இங்க ஃபெலோஷிப் இருக்கு வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. நீங்க மந்தையில இருக்கிறீங்க. ஆனா சாத்தான் என்ன செய்வான் என்றால் ஒரு கலகத்தை ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சோல்ஸ் அங்க திரிப்பான். அதுல பலவீனமான ஆத்மாக்களை துரத்தி கொலை செய்து போகும். அந்த ஆத்மாவை சாவடிச்சு போகும். அதே போல நம்ம என்ன செய்வோம் என்றால் செறிந்தலா இருக்கும். அல்லேலூயா. அந்த சிங்கத்தோடு முட்டி யுத்தம் செய்ய வேண்டும். அந்த சிங்கத்தை நம்ம வீழ்த்த வேண்டும். அல்லேலூயா. செறிந்தல் as an army. அல்லேலூயா. நம்ம வந்து invincible ஆர்மியா இருக்கிறோம் என்று தெரிந்த சித்தனை சேர சொல்லியிருக்கிறார். அதை நான் வாசித்து நான் முடிக்க போறேன். invincible army. The revelation of Jesus Christ. பதினஞ்சாவது பேராகிராப். Church Age Book, Chapter 1. Yavada Sadaikala Pusokale, 1. The book of Revelation shows how the Antichrist priest would come into the church and defile it. Antichrist in army Sadaikul Mandi, Yepri Adai Thittu Pattu. Yenadai Velipatna Vijayasam Sohukale. Making it lukewarm, Namai Mandi Vedudu Paha Paachukale. Formal, Sadaka Chalamana Vullaga, and powerless, வல்லமை இழந்தவர்களாக செய்கிறது.
It exposes Satan revealing his works. So the very perturbation Satan would be my mind very perturbed. அவர் சாத்தான் வந்து அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்பதை வெளிப்பட்ட விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. He finds that அதனால வெளிப்பட்ட விசேஷத்துக்கு உரமான சாத்தான் இருக்கிறார். He cannot stand it. அவன் வந்து நிறைச்சு நிற்க முடியாது. He knows that he is the deeper. இதான் முக்கியமான காரணம். சாத்தானுக்கு தெரியும், ஆனால் தெரியும் சொல்லுங்க, சாத்தானுக்கு தெரியுமா? He knows if the people get the true revelation of the true church. உண்மையான சதை எது என்பதை கண்டுபிடித்தார். எல்லாம் மெசேஜ் தான் அப்படின்னு சாத்தான் அவனுக்கு அவன் வந்து அவன் அவங்களை ஜெயிச்சா இருக்கும். ட்ரூ சர்ச் எது கண்டுபிடிச்சர்ச், உண்மையான சதை எது என்பதை அங்கே ஜனங்கள் அடிக்க கண்டுகொள்வார்கள். நான் எப்படி பிரைட், நான் எப்படி அலெக்டர் அப்படி ஒரு அவளாரத்தை அறிந்தால் வாட்ஸ் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எதுக்காக நிக்கிறாங்க? நம்ம மெசேஜ் ஆகிறதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம். பாஸ்டர் மெசேஜ் ஆகிற இருக்கிறார், அவருக்கு ஒரு மிஷன் இருக்கிறது, அவருக்கு வார்த்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. ஒரு சபை எப்படி இருக்கும் பாருங்க. பாஸ்டருக்கு ஒரு மிஷன் கொடுக்குறார், அவர் 300 பீப்புளை வந்து ஆதாயம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். ஒருவரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாத ஒரு ஆர்மி இருக்கிறார், சூழலிச்சு அதிகமாக இருக்கிறார் என்று சாலமன் சொல்கிறார். If they get the true revelation of the true spirit within the framework of the Christian church, இது ஒரே இதுக்குள்ள ரெண்டு ஆவிகள் இருக்கு. அது ஒன்னு இருக்கிறான், சாலமோன் இருக்கிறான், ஏசாவும் இருக்கிறார், இதோ யாக்கோவும் இருக்கிறார், இஸ்மவேலும் இருக்கிறார், அங்கே வந்து இருக்கின்றால் ஈசாவும் இருக்கிறார், ஜூதாஸும் அங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒரே சர்க்கிள் இருக்கு. இந்த ஹார்ட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் வருவான், அதோனியாவும் வருவான், சாலமோன் வருவான். ஏன் ஹார்ட்டுக்குள்ளே வரும்? எனக்கு ரெவலேஷன் இருந்தா இப்போ அதோனியா வர்றான்னா அவனை பட்டயத்தால் வெட்டிடுறேன். நான் ஏன் ஹார்ட்டுக்குள்ள வருவான்? உங்க ஹார்ட்டுக்குள்ளேயே ரெண்டு ஸ்பிரிட் வரும், இந்த சபைக்குள்ளேயே ரெண்டு ஆதி வரும். இதுக்குள்ளேயே இந்த சின்ன சில அதோனியாவும் வருவாங்க, சாலமோனும் இருப்பாங்க. இதோ இதுலேயும் ஜூதாஸ் இருக்கிறான், ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிற ஒரே பிரேம் ஒர்க்குள்ள டூ ஸ்பிரிட், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் கிரைஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு. இந்த மனவாட்டி ஊழியத்துல இந்த மெசேஜ் ஹவர்லையும் அதோனியாவும் சாலமோனும் இருப்பாரு. அப்படி அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா எப்படி அதோனியா வரா, எப்படி சாலமன் வராரு? அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களை யார் மேற்கொண்டு அதான் தீர்க்கதரிசிங்க சொல்றேன். அந்த ஒரே பிரேம் ஒர்க்குள்ள ரெண்டு ஸ்பிரிட் இருக்கு. Two spirit within the framework of Christian church and by God's spirit discern and withstand the antichrist spirit. They have the army and they are a mother. Pinnaki pona atma de vipas lama. Besi tatra pinnaki pona atma. Sarchi sarchi kertu koji. Ida dhyan de nama dhusi ke patre. Adu yada jena vipasama yekirde. Anda atma de vipas lama. Pasa lama yosinya. அரசியல்ல போன ஆத்மா டி பேசலாமா? கள்ள சத்தியத்துல போன மனுஷன் நம்ம தனியா போய் பேசிட்டு இருக்கலாமா? உங்களுக்கு டிசைன் இருக்குதா? அது என்ன ஸ்பிரிட்? அந்த ஸ்பிரிட்டோடு நம்ம ஐக்கியப்பட்டா அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வருமே. நீங்க தெரிவிலா இருக்கும் இந்த விஷயத்துல, தெரிவிலா இருக்கும் நான் இந்த விஷயத்துல தெரிவிலா இருக்கேன். கத்தரோட்டு போய் போஸ்ட் ஆகி நான் போய் இல்லைன்னு போயிருக்கலாம். இவங்கள்ட்டையும் நம்ம பேசலாமா? நீங்க தெரிவிலா இருக்கும். இவன் வந்து எழுதினா தேவடைய நாம தூசிக்கப்படும்படியா
இவன் நடந்துக்கிறான், இவன் கூட போய் நம்ம புறப்பான பாவத்துல இருக்கிறான், இவன் கூட போய் நம்ம பேச்சுவார்த்தை வைக்கலாமா? ஒருவேளை முன்னால ஃப்ரெண்டா இருக்கலாம், இப்ப ஃப்ரெண்டா இருக்கலாமா? நீங்க தெரிஞ்சதா இல்ல ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்ல இருந்து நீங்க அதை கூட விளையாடுறீங்க. God's been designed with அதை பதில் தெரிந்து அதுக்கு எதிர்த்து நின்றால் Antichrist will Satan will be powerless before you. சாத்தான் கொடுக்கும்ளாக வல்லமை இழந்து போகும். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வந்து அங்க வராதத்துல பிசாசை ஜெயித்தாரோ, அவன் ஒரு தாட்ஸ் கொண்டு வரான். மத்த வயிறு பேசியா இருக்கு, ஒரு தாட்ஸ் தான் கொண்டு வரான். உள்ள சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து ஹார்ட்ல கொண்டு வரும், அவர் ஹார்ட்ல கொண்டு வந்தா அவங்கள கொண்டு வர மாட்டாரா? பசியா இருக்கிறீர்கள், உங்கள்கிட்ட தான் வல்லமை இருக்குது, இந்த கல்ல அப்பமா வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அவருக்கு கையடிக்கப்பட்டிருக்கிறது, நீ சாசனமா இருந்து பணிந்தார், எல்லாத்தையும் உனக்கு நான் தந்தேன். அப்பாலே போச்சாத்தானே, தெரிந்துலாம் இருந்த இயேசு கிறிஸ்து தெரிந்துலாம் இருந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை அங்கே சொல்லும் பொழுது சீசனுக்கு சொல்லும் பொழுது சீமான் பேர் அவரை அழைத்துக் கொண்டு தனியா போயிட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. அப்பாலே போச்சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறார். தெரிந்துலாம் இருந்த இயேசு கிறிஸ்து சாந்த சொருதி மனதுருக்கம் உள்ளவர், வியாதியசங்கள மனதுருகி அவளை தொட்டார். நம்ம அந்த பார்த்துதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்னன்னா, நீ திசாவை போல் சௌந்தரியமும் என் சிலையை போல நீ வடிவமும், இதோ கெடிகள் கொடிகள் பறக்கிற படையுமாய் கெடி படையாய் கெடி உள்ளவளாய் இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது தெரிந்துள்ள as an army with banners hallelujah என்று வேற விதமாய் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களே, பாவத்துக்கு விரோதமாய் போராடுவர்களே, அந்த தெரிந்துள்ள இருக்கு. பேசக்கூடிய that we will prevail over them. Hallelujah. பாவாளி மாசல் நம்மை நேர்படாதே, நம்மை அமலே இருந்து கொடுப்படுது. இதோ நம்ம யாரெல்லாம் பயணம் பார்த்தீங்க, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று கேட்டார். Hallelujah. யெகோவா நிசி என்றால் God is my banner. Hallelujah. பாகிஸ்தானை நம்ம சண்டை போடுறோம்னா அந்த இடத்த பிடிச்சா முதல்ல என்ன செய்வாங்க, சோல்ஜர்ஸ் போய் நம்ம நாட்டு கொடி அந்த இடத்துல நடுவாங்க. அவர் பாகிஸ்தான்காரன் நம்ம இடத்த பிடிச்சானா அவன் கொடியை கொண்டு நடுவான், அவன் கொடியை நட்டா அந்த இடம் அவனுக்கு சொந்தம்னா இருக்கு. பரவாயில்ல, இதோ யெகோவா நிசி ஹல்லேலூயா அமலேக்கே மேல் ஆன ஜெயத்தை தரப்படுது. இதோ God is my banner என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, சத்துருகள் போல் வரப்படுது. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, God will lift up his banner over the enemy. ஹல்லேலூயா, If the enemy comes like a blood, God will lift his banner. இது கர்த்தருடைய கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா, கொடிகள் பறக்கிற பழ நான் இயேசுக்கு சொந்தம், நான் சாத்தானுக்கு விரோதமாக கொடியை நாட்டினேன். ஹல்லேலூயா, சரிங்களா சார்?
ரொம்ப அழகு ரொம்ப சௌந்தரியம் ரொம்ப பீஸ் ரொம்ப டிலைட்ஃபுல் தெரியமானவள் தான் ஆனாலும் சத்தியத்துக்கு விரோதமான காரியம் இல்லை தெரியுமில்லா ஜீசஸ் அப்படிதான் இருந்தார் மோசே அதிகமாக தான் இருந்தான் எல்லா அதிகமாக தான் இருந்தான் இதை நீங்களும் நானும் அதிகமாக தான் இருந்தோம் நம்மளா சொல்லிக்கலாம்